Raju. No problem. Please, sir, let me go. No, Vijay. No, no, sir, I'm okay. Please. Okay. தெரியும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு ஏன் நீ ஆட்டோகிராஃப் போடல? டாடி, ஒரு புள்ள அப்பாவுக்கு ஆட்டோகிராஃப் போடுறது அவமானம். அவமானமா? ஆ, பின்ன அது அவமானம்டா. பெருமைப்பட வேண்டிய விஷயம், ஆயிரக்கணக்கான ஜனங்க நடுவுல பெத்த புள்ளகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குற அதிர்ஷ்டம் எத்தனை அப்பனங்கள்டா கிடைக்கும். ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க் யூ டாடி. இவன்டா அழுவுறா? என்னாச்சு தம்பி? தேவர் மகள்ல சிவாஜி கமலாட்ட உங்க பாசத்தை பார்க்கும் போது அடியில இருக்கிற தண்ணி எல்லாம் பொங்கி மேல வந்து கண்ணு வழியா வெளியே கொட்டது. விஜய், அது வத்தி போற வரைக்கும் அழுதுகிட்டே இரு. அதோ நம்ம மியூசிக்கல் கேங் ஆன் அங்க கேக்குது. கேங் லீடர் நீங்கறத எப்படி விஜய்? ஆ, கோ அஹெட். தேங்க் யூ. என்னடா எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்திருக்கீங்க? விஜய், பேஸ்கெட் பால்ல ஜெயிச்சதுனால இன்னைக்கு நாம எல்லாரும் வெளியே போய் பார்ட்டி கொண்டாடலாம். ஷூர். சார், டெலிகிராம். டெலிகிராமா? எவன் மண்டையை போட்டானோ என்னவோ. விஜய், நாளைக்கு பெங்களூர் மெயில் அனிதா வர போறா. எஸ் இட். ஐ அம் வெரி ஹாப்பி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்ட்டி கேன்சல். என்ன விஜய், ப்ரோக்ராம் மாத்திட்ட? அனிதா வந்தா விஜய்க்கு யாரும் தேவையில்லடா. எல்லாம் அனிதா மயம், அனிதாவே உலகம். அது சரி, அனிதா யாரு? ரப்பானு தெட்டு சில்லாவில் இல்லையே உன் போல பொண்ணு. நூத்தெட்டு சில்லாவில் இல்லையே உன் போல பொண்ணு. நூத்தெட்டு சில்லாவில் இல்லையே உன் போல பொண்ணு. சுவை பாலா டியூட்டி பளபளா. நூத்தெட்டு சில்லாவில் இல்லையே உன் போல பொண்ணு. நூத்தெட்டு சில்லாவில் இல்லையே உன் போல பொண்ணு.
பாட்டாய் நீயானால் திசையாய் மாறி நின்றிருப்பே. ராணியாக மாறினால் ரசிகனாக மாறுவே, பக்தனாக மாறினால் தேவதைய தோன்றுவே. தென்மதுரை மல்லி போல திண்டுக்கல் தேனை போல ரோஜாவின் ராஜாங்கம் நான் காணுவே. பதுமை போல் நின்றால் என் சிரிப்பாலே உயிர் கொடுப்பேன். கோபம் கொண்ட வேளையில் ஒட்டி பாம்பு போல ஆடுவேன். கேலி செய்யும் வேளையில் என் வேலை என்ன காட்டுவேன். எப்போது கூட உண்டு தப்பாமல் கூட உண்டு மனம் சேர்ந்து மஞ்சத்தில் கூத்தாடுவோ. இல்லையே உன் போல பொண்ணு, ஏழு லோகத்தில் இல்லையே உன் போல கில்லாடி. நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வரேன். ஏனுங்கம்மா பாய் ஃப்ரெண்ட் தேறீங்களா? உனக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ். வேலூர்ல இருந்து மெட்ராஸ்க்கு வந்து கத்துக்கிட்ட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இது என் கூட பிறந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டேஷனுக்கு கண்டிப்பா வந்திருக்கணுமே, ஏன் வரல? டைன் வர நேரத்தை மறந்துருப்பாரு. உனக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ். இத பாரு, எங்கேயாவது டிராபிக் ஜாம்ல மாட்டிருப்பாரு. என் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன், அவரு கண்டிப்பா வருவாரு. டிராபிக் ஜாம் ஆகும் தெரியும்ல, கொஞ்சம் முன்னாடி வர வேண்டாம், வரட்டும் பேசிக்கலாம். வந்தா என்ன செய்வீங்க? காதை பிடிச்சு திருக்குவீங்களா? உனக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப அப்படிதான் சொல்வீங்க, ஆனா அவர் வந்ததும் தாவி போய் கட்டி பிடிச்சு மூச்சு திணறப்பீங்க. என்னையா அடிக்கிறீங்க? இந்த குரல் என்னது? நீங்க என்ன இங்க வந்துச்சு? எக்ஸ்பீரியன்ஸ். சாரி சாரி சாரி, ஹவ் ஆர் யூ? இப்ப வந்த ரொம்ப நேரம் ஆச்சு. பிடியே வந்து பாக்கல? வேணும் தான் பாக்கல. முடிச்சிருவான். ஐயோ அரிச்சந்திரா, உண்மைய பேசுற குணத்தை எனக்கு ஹெண்டா கொடுத்த. டைம் முடிஞ்சு போச்சா? என் பெயிண்டிங்ஸ் போட்டில வைக்க சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கறாங்க. ஒத்துக்காத வரைக்கும் நல்லதுதான். மிஸ்டர் விஜய், நீ இப்படி சொல்றதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா?
பண்றாங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க அனிதாவோட பெயிண்டிங்க பார்த்து இப்படி பைத்தியம் மாதிரி கிறுக்குனது யாரான்னு கேட்டா இவ அழுதுகிட்டே உட்காருவா அதனால தான் ஒத்துக்காத வரைக்கும் நல்லதுன்னு ஏண்டா என் பெயிண்டிங் கிறுக்குற மாதிரி இருக்கா பின்ன உனக்கு எம்எஃப் ஹுசேன் நினைப்பா பாத்துக்கிட்டே இரு கண்டிப்பா ஒரு நாளைக்கு அவளுக்கு நல்ல பேர் வரும்டா அவளுக்கு நல்ல பேர் வருதோ இல்லையோ அவ வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் மட்டும் சூப்பர் பேர் வைக்கலாம் எப்படி 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 கூடு இல்லாத முட்டை ஆஹா கிழிஞ்சு போன சட்டை எரிஞ்சு போன கட்டை இது சூப்பர் நீ வாய் மூடி இல்லாத தட்டை இல்லையா தம்பி ரொம்ப பேசுன அறுத்துடுவோம் ருத்ராட்ச கோட்டை என்னடா அது முதல்ல அவளை கூல் பண்ணு ஓகே டாடி கூல் பண்றேன் இந்த ஐஸ் வாட்டர் கொஞ்சம் மேல கூல் ஆயிடுவா ஐயோ நான் இவ்வளவு கோவத்துல இருக்கேன் ஹார்ட் அட்டாக் விட்டு கலண்ட பண்றியா பை பை நில்லு நில்லு சாரி அங்கிள் நான் இனிமே அவங்க கூட பேச மாட்டேன் ஏன்டா அவளை அப்படி அட வைக்கிற டாடி சும்மா கலட பண்ண அவ்வளவுதான் இதோ வந்துடுறேன் அனிதா ஐயோ அனிதா என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க பொதுவா ப்ளூ எல்லோ யூஸ் பண்ணுவாங்க பட் நான் ஆரஞ்சு லெமன் எல்லோ வயலட் யூஸ் பண்ணி இந்த காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கேன் ரியலி நைஸ் தேங்க் யூ மேம் அனிதா உன் பெயிண்டிங்ஸ் எங்க வச்சு என்கிட்ட போய் சொல்றியா எனக்கே அல்வா குடுக்கறியா ஏ பெயிண்டிங் திங்கியா எஸ் ஏ ஜோக் அடிக்கறியா நான் இல்ல நீ தான் அடிக்கற வா காத்து உனக்கே தெரியாம வீட்டுல இருந்து நான் பறந்து வந்துச்சா நான் என்ன முட்டாள ப்ளீஸ் பிலீவ் மீ அது எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது அதான் அங்கே வைங்க ஏய் அது அவர்தான் இந்த எக்ஸிபிஷன் ஆர்கனைசர் அவரை போய் கேக்கலாம் வா நான் ஏன் வரணும் நீயே போய் கேளு ஓகே அங்க வச்சிருங்க ஓகே சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் ஐ அனிதா அதெல்லாம் நான் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் எனக்கே தெரியாம இங்க எப்படி வந்தது அதெல்லாம் விஜய் தான் கொண்டு வந்து வச்சாரு விஜய் உங்க பெயிண்டிங் எல்லாம் எக்ஸிபிட் பண்ணனும்னு என்கிட்ட வந்து கேட்டாரு நான் முடியாதுன்னுட்டேன் டெல்லியில இருக்க எங்க எம்டிக்கு விஜய் போன் பண்ணி பேசினாரு அவரும் முடியாதுன்னுட்டாரு கடைசியில ஸ்பான்சர்ஸ் புடிச்சு எங்கெங்க இருந்தோ போன் பண்ண வச்சு உங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் எக்ஸிபிட் பண்ண வச்சுட்டாரு இதுக்கெல்லாம் விஜய் தாம காரணம் புரிஞ்சிக்கவே முடியல எனக்கு எங்க கொஞ்சம் சிரி 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 டாடி என்ன விஜய் அனிதா லஞ்சுக்கு வரேன்னு சொன்ன வந்துட்டாளா வந்துட்டாளாவா அவளே சமையல் செய்யறேன்னு வரிஞ்சு கட்டிட்டு சமையல் கட்டுக்கு போயிட்டா அனிதா சமையலா சரி அனிதாவோட சமையல எந்த ஒரு வியாதி இல்லாம நிம்மதியா மேல போயிடலாம் எனக்கு தெரியும் நேத்து நீ அவார்டு வாங்கும் போது எடுத்த போட்டோ போட்டோ
என்ன அடி பாப்போம் அடி ஐயோ மாட்டான வலிய வீசுற அந்த பொண்ணோட அட்ரஸ் கண்டு. ஹலோ, எச்சுச்சு மீ, கையில என்ன? தப்பா ஒண்ணு இல்ல, மீன். மீனா? ரொம்ப நல்லா இருக்கு. அது இருக்கட்டும், எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். என்னது? நேத்து ஹோண்டா கார்ல அழகான பொண்ணோட ஆடியோ ஷாப் வந்தீங்கல்ல? வந்தேன். அந்த பொண்ணோட பேரு, அவளோட அட்ரஸ், எப்பப்போ எங்கெங்க இருப்பாங்கிற மொத்த டீடைல்ஸும் வேணும். நான் உள்ள போய் மீனை வச்சு வந்து சொல்றேன். எங்கிட்ட சொல்றதுக்கும் மீனை உள்ள வைக்கிறதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? அட்ரஸ் கேட்டா ட்ரெஸ் மாத்திட்டு ரோப மாதிரி வரா? எங்க அம்மா சம்பந்தப்பட்ட டீடைல் உங்ககிட்ட சொல்லணுமா? எங்க அம்மா பேரு சாந்திங்கிற விவரத்தை உங்ககிட்ட சொல்லணுமா? செத்தாலும் சொல் ல. நாளைக்கு காலையில 10 மணிக்கு எங்க அம்மா செமினி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற பிளவர் பொக்கே ஷாப்புக்கு வர்றாங்கங்கிற விவரத்தை உங்ககிட்ட சொல்லணுமா? எங்க இருந்தா வந்தது அரவை காட்டு டைட்டானிக். அடிக்கிறதுக்கு முன்னாடியே கும்பிடு போட்டா, அடிச்சதுக்கு அப்புறமா கும்பிடு போடுறா. எது எப்படி இருந்தா இந்த எனக்கு வேண்டிய டீடைல்ஸ் கிடைச்சாச்சு. தட்ஸ் ஆல் விஜய். இதுதான் ஃப்ளவர் பொக்கே ஷாப். அதெல்லாம் எனக்கு தெரியுது. அந்த ஃபிகர் எங்க? வர நேரம் ஆச்சு. வந்துருவா வந்துருவா. ஓ, வந்துட்டா. ஹலோ. என்னது? பூ. எதுக்கு? லவ். Thank you very much. மறுபடியும் என்ன? மறுபடியும் பூ. எதுக்கு? லவ். Thank you so much. Thank you very much. அது நல்லா இருக்குல்ல? அந்த ரோஸ் கலர் புக்கே நல்லா இருக்கு. என்னது? ஐ லவ் யூ. என் பேர் தெரியாது, மத்த விவரம் தெரியாது. ஒரு பூவை கொடுத்துட்டு ஐ லவ் யூ சொல்றியா? இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் லவ் எங்க வந்ததா? எனக்கு இந்த லவ் இல்லாத அலர்ஜி. இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலை செஞ்சேன். ஈவ் டீசிங்னு ஒரு போலீஸ் ஒப்படைச்சிருவேன். ஈடியட்.
Yes, madam. Tell me your dreams. Shitty Sheldon book vandirka? Illa, madam. Stock vandu theendu pochu. Oh, shit. Enakku oru book eduthu vekka sonna illa. Sorry, madam. Excuse me. நீங்க ஒரு புழு. வாட்? புழுவா? யூ மீன் இன்செக்ட்? ஆ. நீங்க ஒரு புத்தக புழுன்னு சொல்ல வந்தேன். ஆ, உங்க கனவு பத்தி சொல்லுங்க. ஆ? ஓ. டெல் மீ யுவர் ட்ரீம்ஸ் இங்க. தி கிரேட் சிட்னி ஷெல்டன் எழுதின புத்தகத்துக்காக நீங்க இந்த ஷாப்புக்கு வந்தீங்க. ஸ்டாக் இல்லன்னாங்க. அதனால டிசாப்போயிண்ட் ஆயிட்டு போறீங்க. ஆம் ஐ ரைட்? உங்களுக்கு அப்படி தெரியும்? அது எங்களுக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும். நான் தான் பேசுறேன். என்னோட ஸ்பெஷல் டாலன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல சொல்றீங்களா? இவனுக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியாத ஒரு மண்ணும் தெரியாது. நான் புக் வாங்க வந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என்ன அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக இப்படி வேஷம் போடுறான்னு நினைக்கிறீங்க ராய்ஸ் கரெக்ட். இப்போ அது ஒத்துக்கிறீங்களா? எனக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியும்னு. யூ ஆர் ரியலி கிரேட். தேங்க் யூ. உங்க காம்ப்ளிமெண்ட்க்கு ஏ கிஃப்ட். டெல் மீ யுவர் ட்ரீம்ஸ் ப்ளீஸ். Thank you very much. Miss Shanti. Shanti. Hello, how are you? அது சரி, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இது எனக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா டாலண்ட். முன்னால பார்த்த மனசையும் பின்னால பார்த்த பேரையும் சொல்ல முடியும். வாவ். பை தி வே, எனக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பிடிக்காது. சோ, இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆக கூடாது. நம்ம மறுபடியும் சந்திக்க கூடாது. யூ காட் மீ? பை. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இன்னையில இருந்து நீங்க நான் நினைக்க கூடாது. முக்கியமா ராத்திரி 10 மணிக்கு நினைக்கவே கூடாது. ஓகே? ராத்திரி 10 மணிக்கு. He's a different guy. முக்கியமா ராத்திரி 10 மணிக்கு நினைக்காத. நினைக்கல. நிச்சயம் நினைக்கல. வீட்டில் அகத்தி வைக்கிறியா? அங்க யாரும் இல்லையே. இதெல்லாம் பிரம்மையா? இந்த மாதிரி பிரம்ம வரும்னு தான் அந்த இங்கிலீஷ் நாவல் எல்லாம் படிக்காத என்ன? டாடி, இன்னைக்கு ஒரு அழகான அசத்தலான அட்டகாசமான ஆம்பளைய பார்த்தேன். நம்ம ஃபேஸ பார்த்து நாம என்ன நினைக்கிறோம்னு கரெக்ட்டா சொல்லிடுறாரு. நான் என்ன புக் வாங்க நினைச்சனோ அதே பத்தி சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, ராத்திரி 10 மணிக்கு என்ன நினைக்காதன்னு சொன்னாரு. நான் நினைச்சேன், வந்துட்டாரு. நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். ஒருத்த முகத்தை பார்த்து மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிடுவானா என்ன? உன் மூஞ்சி. என் பொண்ணு சொன்னானா அந்த மாதிரி ஆள் நிச்சயம் இருப்பா. நீ படுத்துக்கமா. புருஷன் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுற பொண்டாட்டிங்க உருப்படாம நரகத்துக்கு தான் அப்படின்னு இந்த புக்ல போட்டிருக்கு பாரு. டைரக்டா என்ன திட்ட தைரியம் இல்லாம நாவல சாக்கா வச்சுக்கிட்டு திட்ட கேடு கட்ட ஆளு நீனே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். போய் தூங்கு. அம்மா, நீ படுத்துட்டியா? எதுவும் கேட்கலையே. அவளுக்கு மட்டும் ஏதாவது கேட்டிருந்தா? கேட்டிருந்தா? எதுவும் செய்ய மாட்டேன். பா, போத்திக்கலாம். Who's this? Excuse me. Hi, என் பேர் பிரகாஷ். என் பேர்ல கேஷ் இருக்கிற மாதிரி என் கையில எப்பவும் ஃபிளாஷ் இருக்கும். மாடலிங் போட்டோகிராஃபர் கிளேங். Can I have your photograph? No. At least eyes? Just the nose? No. Okay, fine. The lips? No. Hey, come on, say something. No. No, no, no. ஏன் போட்டோ உனக்கு எதுக்கு? Look, miss, excuse me. உங்க ஃபேஸ் ஃபிகர் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க மட்டும் மாடலிங் லைஃப்க்கு வந்தீங்கன்னா பெரிய அளவுல வந்துருவீங்க. சாரி, மாடலிங் பண்றது எனக்கு இஷ்டம் இல்ல. கலக்குறா. யூ நோ, உண்மைதாண்டி. ராத்திரி 10 மணிக்கு என்ன நினைக்காத நினைக்காதன்னு சொன்னாரு.
நான் நினைக்க கூடாதுன்னு நினைச்சு நினைச்சிட்டேன். ரியலி அது ரியலா பிரம்மையான்னு எனக்கு தெரியாது. பட் ஐ ரியலி டச் ஹிம். அவரை புடிச்சு நானே பலவந்தமா வெளியே தள்ளிட்டேன். ஐ வாஸ் ரியலி கன்ஃபியூஸ்ட். ஐயோ நான் சொன்ன பாரு அவர் வராரு பாருங்கடி. என்ன பாத்தீங்களா அங்க யாரும் இல்லையே. அந்த சிங்க நிறைய பாருங்கடி. என்னால பார்க்க முடியுது உங்களால பார்க்க முடியலன்னா நான் மறுபடியும் பிரமையில விழுந்துட்டு போல இருக்கேன். என் பக்கத்திலே உட்காந்துருக்காருடி. ஐயோ என் கண்ணுக்கு தெரியறாரு உங்க கண்ணுக்கு தெரியலையா? என்னால அவரை தொட முடியுது நல்லா பாருங்க. தெரியுதாடி அவங்க கண்ணுக்கும் தெரியறனா? சொன்னல நினைக்காத டேஞ்சர். நீ நினைச்ச நான் வந்துட்டேன். ஃபேஸ் ரீடிங் சொல்வாருன்னு சொன்னேனே இவர்தான். சரி என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? உன் பேரு நிர்மலா. சாந்தி உன்னை விட அழகா இருக்கான்னு உனக்கு ஜெலஸ். இந்த விஷயத்த நீ கல்பனா கிட்ட சொன்ன. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. சூப்பர் வண்டர்ஃபுல் மேடம். நானே சொல்றேன். பாவ் பாஜி. எஸ் சார். எஸ் சார். எல்லாருக்கும் அதை கொண்டு வாங்க. ஓகே கோ. இன்னைக்கு நீங்க எல்லாரும் பாவ் பாஜி பேல்புரி சாப்பிடணும்னு நினைக்கீங்களா? சாந்தி வாழ்க்கையில ஒரு தடவை சந்திச்சவங்கள மறுபடியும் சந்திக்கிறது எனக்கு இஷ்டம் இல்ல. அதனால நான் நினைக்காதன்னு சொன்னேன். ஆனா நீ நினைச்ச இனி நினைக்காத நினைக்காத. மின்சார கண்ணா என் பொண்ணு என்ன காப்பாத்து பாண்டவ. டேடி டேடி நம்ம ஃபேஸ பார்த்து மனசுல இருக்கறத சொல்வாருன்னு சொன்னேனே அது அவர்தான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ நல்லா இருக்கீங்களா? இவரு உங்க அப்பா. இத பாருப்பா என் பொண்ணு உன்னை பத்தி நிறைய புலம்பி இருக்கு. ஆனா நான் நம்பல. நீங்க நம்பினா எனக்கு என்ன நம்பாட்டி எனக்கு என்ன? ஹலோ ஹலோ நான் நம்பணும்னா என் முகத்தை பார்த்து என் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு நீ சொல்லணும். அப்பதான் நம்புவீங்க. உங்களுக்கு உங்க மனைவியை பார்த்தா ரொம்ப பயம். வீட்டுக்கு போனதும் ஏதாவது நாவல சாக்கா வச்சுக்கிட்டு அவங்களை அடிக்கடி திட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஆமா கரெக்ட். அட பாவி எனக்கும் என் பொண்ணுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாத டாப் சீக்ரெட் சொல்லிட்டேன். நீ மனுஷனே இல்ல மகா பிரபு. இப்போ நான் கோவிலுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்ல முடியுமா? வெரி சிம்பிள். உங்க பொண்ணுக்கு நல்ல சம்பந்தம் கிடைக்கணும்னு சீக்கிரத்துல கல்யாணம் நடக்கணும்னு அந்த கடவுளுக்கு அர்ச்சனை செய்யறதுக்காக வந்தீங்க. சூப்பர் சூப்பர். அப்புறம் அங்க கியூ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சீக்கிரம் போங்க. வாமா. அவங்க எதுக்கு அங்க ரொம்ப கூட்டமா இருக்கு. நீங்க போங்க. அதுவும் கரெக்ட். உங்க அப்பாவோட ஆசை கூடிய சீக்கிரத்துல நிறைவேற போகுது. அது மட்டும் இல்ல என் பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்குறத யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ். அது மட்டும் இல்ல உங்களது அரேஞ்ச் மேரேஜ் இல்ல லவ் மேரேஜ். லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். சந்தி நீங்க ஒருத்தர் லவ் பண்றீங்க. நானா? எஸ். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? தெரியுமா? தெரியாது. தெரியாதா? தெரியும்னா தெரியாது, தெரியாதனா தெரியும். தெரிஞ்சும் தெரியாம இருக்கிற ஒரு தெரிஞ்சும் தெரியாத குழப்பத்துல இருக்கீங்க. அது யாருன்னு நீங்க சொல்லலாம் இல்ல? தேவையில்ல. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஓம் லவ்வாயின மகான் இந்த கோயில மூணு தடவை சுத்தி வந்து அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இட்ஸ் ரியலி எக்ஸைட்டிங். ஓம் லவ்வாயின மகா. கவலைப்படாதமா உன்னை கட்டிக்க போறவன் நான் இல்ல. சீக்கிரமே கல்யாண பிராப்தி ரஸ்து கல்யாண யோகம் நோக்கு ஜெட்டு வேகத்துல வந்துட்டு இருக்கு. உன்னை கட்டிக்க போறவன் ஆகாயத்துல கைத்த கட்டி அந்தரத்துல தொங்கிக்கிட்டு ஜெட்டுல ஏறி அசுர வேகத்துல உன்னை பார்க்க வந்துட்டு இருக்க. கொஞ்சம் அங்க பாரு. ஷோக்கு பாப்பா ஷோக்கு பாப்பா ஜப்பா.
ஷோக்கு பேபி ஷோக்கு ஜிஜில் பேபி ஷோக்கு கண்டா கேக்கு போல டேஸ்ட் செய்யும் ஹாபி ஒய்யாரி கைகாரி முன்னேறி பார்க்கட்டா சிங்காரி ஹங்கேரி உள்ளூரி பார்க்கட்டா மூடு வந்து சூடு ஆச்சி பாபா குங்கு நாக்கு கோலம் போடட்டா தந்தனாக்கு தந்தனாக்கு தாளம் போடட்டா குங்கு நாக்கு கோலம் போடட்டா அட தந்தனாக்கு தந்தனாக்கு தாளம் போடட்டா நீயும் கைகட்டு ஜிலி ஜிலுவன கலகலவன இளமையை ஆடி பாடி நீயும் சீராட்டு குலாபி என் ஜிலேபி நீ என்னை ஏத்துக்கோங்கு நாக்கு குங்கு நாக்கு கோலம் போடட்டா தந்தனாக்கு தந்தனாக்கு தாளம் போடட்டா அட குங்குநாக்கு குங்குநாக்கு கோலம் போடட்டா தந்தனாக்கு தந்தனாக்கு தாளம் போடட்டா வாடி போயாச்சு மதுர சமதை மடை திறந்திட ருசித்திட நேரம் காலம் யாரும் தப்பாது நெஞ்சோடு நீ வந்தாடு உயிர் பிரிகின்றது கையோடு நீ கை கூடு உடல் சுடுகின்றது ஷோக்கு பேபி ஷோக்கு பேபி ஷோக்கு ஜில் ஜில் பேபி ஷோக்கு கண்டா கேக்கு போல டேஸ்ட் செய்யும் ஹாபி ஒய்யாரி கைகாரி முன்னேறி பார்க்கட்டா சிங்காரி ஹங்கேரி உள்ளூரி பார்க்கட்டா மூடு வந்து சூடு ஆச்சி பாபா குங்குநாக்கு குங்குநாக்கு கோலம் போடட்டா தந்தனாக்கு தந்தனாக்கு குங்குநாக்கு குங்குநாக்கு கோலம் போடட்டா தந்தனாக்கு தந்தனாக்கு மலை அந்த மாலை எடுத்துக்கோ சரிங்க இங்க உட்காருங்க சௌக்கியமா டேய் சந்திரா இங்க வா ஐயா இவங்க யார் தெரியுமா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க மாப்பிள்ளையோட அப்பா அவரோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு தேவையானது கிட்ட இருந்து கவனிச்சுக்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சம்பந்தி எதுவா இருந்தாலும் கேளுங்க ஆட்டுங்க ஏய் டைட்டானி ஐயா இங்க வாடா நாங்க யார் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்ப நீ யார் பொண்ணு வீட்டுக்காரன் மரியாதை கையை கட்டி நில்ற போய் எங்களுக்கு ரெண்டு காஃபி எடுத்துன்னு வாடா ஐயா போட சீட்டு கிழிஞ்சிரும் சாரி சாரியா ஐயோ என்னது கணக்கு நஷ்டப்பட்டு கூட வச்சுக்காம கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நடந்துக்கிறா மாப்பிள்ள வீட்டுக்கு சொந்தமா இல்ல பின்ன யாரு விஜய் தம்பிக்கு வேண்டியவங்க வேண்டியவங்கன்னா வேண்டியவங்கதான் அதான் எந்த அளவுக்கு வேண்டியவங்க அவங்க எந்த அளவுக்கு வேண்டியவங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதானே அதை பத்தி உங்கள்ட்ட சொல்ல முடியும் உம்
விஜய்க்கு வேண்டியவளா? வேண்டியவளனா இப்படி மேல விழுந்து விழுந்து பேசணுமா? இது சரியா படல. எதுக்கும் சாந்தியை ஜாக்கிரதையா இருக்க சொன்னான். சார் காபி சார். காபியா? நான் டீ கேட்டா நீ காபி கொண்டு வரியா? இல்ல சார், நீங்க காபி தானே கொண்டு வர சொன்னீங்க. வேணா அண்ணாஜி கேளுங்க. அவர்கிட்ட என்ன கேக்குறது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போய் சொல்லுவோமா? நான் டீ தான் கேட்டேன், கொண்டு வரியா இல்ல மேரேஜ் நடத்துமா? வேணா சார், வேணா சார், வேணா சார். நீங்க டீ தான் கொண்டு வரீங்க. இந்த மரவண்டி காபி தான் கேட்டுச்சு, டீய கொண்டு வர சார். சீத்தி கிழிஞ்சிரும். அதுக்கப்புறம் சாரி சாரி, எனக்கு இந்த டெக்கரேஷன் எல்லாம் பிடிக்காது. அம்மா நீ ஏன் டல்லா இருக்க? சாந்தி, சாந்தி என்னது நீ அட்வான்ஸா போய்கிட்டு இருக்க? அட்வான்ஸோ இல்ல ஒண்ணு இல்ல. என்னங்க இது? நம்ம கல்யாணத்துக்கு வந்தவனுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல. ஏதோ ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு உங்களை பத்தியோ அனிதாவை பத்தியோ வாய்க்கு வந்தபடி உளறாங்க. எங்க அம்மா மட்டும் என்னவா? அது என்னடி, உன் வீட்டுக்காரர் அந்த பொண்ணு கிட்ட சிரிக்கிறதோ மேல மேல விழுகிறதோ அப்படி தொட்டு தொட்டு பேசுறதோ இது என்ன கூத்துடின்னு அசிங்கமா பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட நேக்கா பேசி விஷயத்தெல்லாம் கறக்க சொன்னாங்க தெரியுமா? அவங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. என்னங்க நீங்க? என்னங்க நீங்க? என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிட்னி ஷெல்டன் ஜெஃப்ரி ஆர்ச்சர் நாவல்ஸ் படிச்சவனா? நான் போய் தப்பா நினைப்பனா? வாவ். ஆனா மத்தவங்க மட்டும் உங்களை தப்பா நினைச்சா என்னால தாங்க முடியாதுங்க. உனக்கு என் மேல டவுட் இல்லங்கறப்ப யார் என்ன நினைச்சா உனக்கு என்ன? அது கரெக்ட் தாங்க, ஆனா எனக்கு டவுட் வர மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. என்னங்க இது? ப்ராமிஸ். ஐயோ, என்னங்க ப்ராமிஸ்? ப்ராமிஸ் பண்றதுல இது ஒரு புது ஸ்டைல். இன்னொரு பக்கம் கொடுக்கட்டா? சி, போங்க. உன்ன மாதிரி அழகான மனைவி கிடைச்சதுக்கு I'm really happy. இந்த இடி சத்தம் மின்னல் ஒளி எவ்வளவு த்ரில்லிங்க இருக்குல்ல. நீ மழையில நினைச்சுக்கிட்டு என்ன இன்னும் கட்டி பிடிச்சுக்கிட்டா எவ்வளவு சந்தோஷமா கிக்கா இருக்கும் தெரியுமா? நாம இந்த சீனை மழையில வச்சுக்கலாமா? நினைச்சு போடுவாங்க. ஓ மை காட், மறுபடியும் இங்க வந்துட்டீங்களா? மனசு தளராத விக்ரமாயத்தனுக்கு நான் சொந்தம். ஆக்சுவலி காலையில பேப்பர்க்கார வரதுக்கு முன்னாலே வந்துட்டேன். பேப்பருக்காக நீங்க வெளியில வந்தீங்க, ஆனா என்ன பார்க்கல. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுங்க. ஈவினிங் பால்காரம் புண்ணியத்துல வெளியில வந்தீங்க, என்ன பாத்தீங்க. ஐ அம் வெரி ஹாப்பி. நீங்க இப்படி அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. Can I have your photograph? No, 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 no. இங்க பாருங்க, நான் உங்க போட்டோவை மாடலிங்காக கேட்கல, என் இதயத்துல வச்சுக்கிறதுக்காக கேட்கறேன். ப்ளீஸ். நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஓவரா இல்லைங்க, ஓபனாவே கேக்குறேன். நீங்க சம்மதிச்சா உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். வாட்? ஆமாங்க, உங்க சம்மதத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இதோ என் விசிட்டிங் கார்டு. காதல் கல்யாணம் சொல்லி நீங்க பின்னால சுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ப்ளீஸ் கெட் அவுட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்களுக்கு போன். ஹாய் அனிதா. ஷோ, சாயங்காலம் வரல, அப்ப பேசுறேன். ஓகே. Can I have your photograph? At least eyes, nose,
at least lips. Come on, say something. என்ன புதுசா பேசுற? இந்த ரேஞ்சில ஒருத்த அடிக்கடி என்ன தொல்லை பண்ணிட்டு இங்க வரா, நாளைக்கு எங்க வீட்டுக்குள்ளாரே வந்துருவானு பயந்துதா உன்ன நான் இங்க வர சொன்னேன். ஆ மறந்துட்ட, விசிட்டிங் கார்டு கொடு கொடுதா. பிரகாஷ் செத்தா, அவ கண்ண குட்டி மூக்க உடைச்சற, அட்லீஸ்ட் அவன் தலைய வெட்டி. That's it. Okay, wonderful. Let's change. Come on, let's go. Hi. Excuse me. Can I have your photograph? Click. Okay, your eyes, your nose. Okay, the lips. Come on, say something. You. Click. You know Anita, right? Click. I'm Vijay. I'm Prakash. Please come. Like to have some coke? Yeah. Please. Thank you. அனிதாவோட போட்டோ உங்க இதயத்துல வச்சுக்கணும் ஆசைப்பட்டீங்களாமே, அந்த விஷயத்தை பேசலாம்னு வந்தேன். நீங்க அனிதாவுக்கு என்ன வேணும்? வெல் விஷம், ஜஸ்ட் வெல் விஷம். அனிதா பத்தி உங்களுக்கு சில டீடைல் சொல்லணும். அவளுக்கு வாழ்க்கையில எல்லாமே நான் தான். ஓ நோ ப்ராப்ளம், பட் என்ன பத்தி சில விஷயங்கள் சொல்லணும். ஒன்னும் தேவையில்ல, அனிதா உங்களை விரும்புறான், அதான் உங்க குவாலிஃபிகேஷன். பை தி பை, முகூர்த்தம் போய் வச்சுக்கலாம். லுக், நெவர் மைண்ட், எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 1, நான் வரதட்சணை வாங்க மாட்டேன். ஓ டேக் இட், தேங்க் யூ. கண்டிஷன் நம்பர் 2, என் மேரேஜ் திருப்பதியில தான் நடக்கணும், அதுவும் சிம்பிளா நடக்கணும், அதான் என்னோட ஆசை. ஓகே. என் சார்பில் யாரும் வர மாட்டாங்க, அனிதா சார்பில் நீங்க வந்தீங்கன்னா ஐ வில் பி மோர் ஹாப்பி. யூ ஹேவ் டு டேக் போட்டோகிராஃப், கிளிக், யூ கேன் டேக் மை ஜாப். லைக் கண்டிஷன் நம்பர் 3 சொல்லுங்க. மேரேஜ் திருப்பதியில் நடந்தாலும் நான் மட்டும் மொட்டை அடிச்சுக்க மாட்டேன், இதுக்கு நான் கல்யாண மாப்பிள மொட்டை தலையோட இருந்தா நல்லா இருக்காதுல்ல. தீஸ் ஆர் மை கண்டிஷன். எந்த ஒரு கண்டிஷன்? அனிதா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை நீ நல்லா கவனிச்சுக்கலாம். ஷூர். எனக்கு இந்த டெக்கரேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ யூ மீன் திஸ் திங்? நோ, திஸ் திங். ஓ தேங்க் யூ. உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சது அனிதாவோட அதிர்ஷ்டம். முகூர்த்தத்தை கூடிய சீக்கிரத்தில் வச்சுக்கலாம். ஓகே ஷூர், கிளிக் கிளிக். சாங்கு 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 சாங்குதே, பேசும் பொம்மை கண்ணை சூண்டி பார்க்குதே. சாங்கு 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 சாங்குதே, லுக்க கண்ட கிக்கு ரொம்ப ஏறுதே. அற்புதம் உன்னை நானும் எடுக்கவா, ஆட்டு பெண்முதம் உன்னை நானும் எடுக்கவா, நானே தான் அந்த சக்தி வித்துதே. சாங்கு 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 சாங்குதே, பேசும் பொம்மை கண்ணை சூண்டி பார்க்குதே. சாங்கு 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 சாங்குதே, லுக்க தண்ட கிக்கு ரொம்ப ஏறுதே. எங்க பாதுகாப்பு எதுவும் இல்ல டூப்பு, இளவும் பஞ்சு சிரிப்பு, எடையை இல்ல இடுப்பு, தேனி பூவிதழ் முழு தங்கம் உன்னுடல், கொல்லை அடிக்கிறேன் ராத்திரிவா, ரஹ்மான் நெல்லிசை நடையில் கேட்குதே, ரசிகன் அழைக்கிறேன் மடியில் வா. இந்தியாவே உனக்கு ஈடு இல்லையே. சாங்கு 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 சாங்குதே, பேசும் பொம்மை கண்ணை சூண்டி பார்க்குதே. சாங்கு 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 சாங்குதே, லுக்க தண்ட கிக்கு ரொம்ப ஏறுதே. Thank you.
மனம் செய்யும் அழகு மைக்ரோசாப்ட் ஃபோகஸ் எக்கச்சக்க ஸ்டைலு கார்கில் போல பில்லு பாடும் வெண்ணிலா பாசத்தேரி மின்னலா கோடம்பாக்கத்தின் தென்பல்லா காமன் மோடலா இல்லை காதல் கூடலா சேலை கட்டிய தென்றல்லா உயிர் நனைய நனைய எழுதும் கவிதை நீயடி சங்கு 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 சூப்பர் சிற்பம் உனக்கு முன்னே ஹாசரு சங்கு 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 பார்த்து பார்த்து சப்பு கொட்டு எங்குறே பிரகாஷ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ இனிமே உங்களுக்கு எல்லாமே நீதான் வாழ்நாள் பூரா இவ்வளவு கணக்கலகமா பாத்துக்கோங்க மசால் தோசை ஏர் பண்ணாங்க நம்ம மல்லியா இல்லீங்க நான் தான் பண்ணேன் நல்லா இல்லையா சூப்பரா இருக்கு இந்த சாப்பிட்டு கமல் 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 அவங்க சந்தோஷமா இருக்காங்க இல்ல சித்தப்பா அதான் எமோஷன் தாங்க முடியாம அழுகுறேன் போய் அவங்க சந்தோஷத்துல ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்க புருஷ மண்டாட்டி சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க எதுக்கு இங்க காபில உப்பு போட்ட மாதிரி நீ போடா ரேய் விஜய் நீங்க காதல் தோசையை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடும் போது பட்டு கஷ்டமெல்லாம் நினைவுக்கு வருதுரா என்ன கஷ்டம் அதுக்குள்ள மறந்துட்டியா அன்னைக்கு சாந்திய காதலிக்கிறதுக்காக அவன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சி அந்த டைரி கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த டைரி கைக்கு வந்ததும் உனக்கு ஃபேஸ் டிவி கரியர் சொல்றதுக்காக இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட்ட இப்ப சந்தோஷமா இருக்கீங்க அதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க முயற்சி திருவினையாக்கும் எந்த டைரியில பைத்தியக்கார எல்லா விஷயமும் வந்துடுச்சா ஐயோ ஹரிச்சந்திரா எனக்கு ஏன் இந்த உண்மைய பேசுற குணத்தை கொடுத்தேன்னு தெரியலையே வரம்மா மவன செத்தடலி இன்னொரு விஷயம் தெரியுமா உண்மையிலே எனக்கு இந்த ஐடியா கொடுத்தது அனிதா நான் இல்ல ஏமாத்தினீங்க இந்த பக்கமும் ப்ராமிஸ் பண்ணணுமா ஹாய் கேர்ள்ஸ் ஹாய் ஹவ் ஆர் யூ ஹாய் சரிக்கா இவ தானே பிரகாஷ் வைஃப் எஸ் எஸ் ஹாய் மிஸ்ஸஸ் பிரகாஷ் ஹாய் என்ன ரொம்ப அனீசியா வாக் பண்ணிட்டு இருக்கீங்க பிரகாஷ் இப்ப வரேன்னு சொல்லிட்டு போனாரு அவர்காக வெயிட் பண்றேன் அப்படியா இப்பதானே கார் பார்க்கிங்ல பார்த்தேன் கார் பார்க்கிங்லயா லுக் பிரீத்தி கல்யாணம் மட்டும் என்ன I still love you come on get in என்ன சைலண்டா இருக்க ஓ கொஞ்ச முன்னால நீ பார்த்த இன்சிடென்ட் நினைச்சா லுக் லிவ் இட் அண்ட் ஃபர்கெட் இட் ஓகே கம் ஆன் ஸ்பீக் டு மீ எவனோ செத்த மாதிரி ஏன் அமைதியா இருக்க யூ ஆர் ரைட் செத்து போச்சு
ஆசைகள் கனவுகள் எல்லாம் செத்து போச்சு. உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை கௌரவம் எல்லாமே. பொண்டாட்டி மனச நோக்கடிக்கிறது இதெல்லாம் தப்புன்னு எனக்கும் தெரியும். என்ன செய்யறது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க. Hi guys, hello Shankar, how are you? Room ku polan sonniye Prakash? Yeah, sure. Oh. No. Actually, we'll sit here. We'll have some beer. Let's have some fun. Let's enjoy. Laila, do you remember that day? Party ku apra nam rendu perum car la ukande romance pannit irundappo. Yeah. Yen ponnatti nammala paathuta. Yes, yes. Did she create any problem? Bullshit. Avulku avula theri enga irukku. Ana ava support ku varadha iruka. Poruki. அவங்கிட்ட சொல்லி அழுதுருக்கா. அவ என்ன செஞ்சா பிரகாஷ்? வேற என்ன செய்வா? அவ கூட சேர்ந்து அவனும் அழுது. பிரகாஷ், உங்க வைஃப் என்ன விட அழகா இருக்கும்ல, பின்ன ஏன் பின்னாடி சுத்துறீங்க? கம் ஆன் மேன், உன்ன அவ கூட கம்பேர் பண்றதா? ஷி இஸ் ஓகே, பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கா, ஆனா தலைவலி கேஸ். ஃபுல், ஷி இஸ் கம்ப்ளீட்லி வெஜிடேரியன். ஷி இஸ் எ சென்டிமெண்டல் ஃபுல். நான் அவள மட்டும் தான் பார்க்கணுமா? வாட் நான்சென்ஸ். அவளுக்கு மட்டும் தான் சொந்தமா இருக்கணுமா? ஷி இஸ் கிரேசி மேன். அப்சல்யூட்லி கிரேசி. Hi Prakash. Hi. Hi. Come. Hi. Hey, cute dog. ஒரு விஷயம் தெரியுமா? என் வைஃப் கூட ஒரு நாய் வளர்க்கறா. ரொம்ப விசுவாசமான நாய். என் வைஃப் பத்தி ஒரு வார்த்தை பேச விடாது. இப்ப கூட இங்க நடந்த விஷயங்களை எல்லாம் கிடுகிடுன்னு போய் சொல்லிடும். வாட்ச் டாக். Come on doggy. Cute dog. You want this guy? Catch. அனிதாவுக்காக ஒன்னு உயிரோட விடுறேன். இல்ல பிஹேவ் யுவர்செல்ஃப். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க ரிப்போர்ட் வந்துருச்சு, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேங்க் யூ டாக்டர், தேங்க் யூ. ஹலோ. ஆ சாந்தி சொல்லு. என்னங்க அங்க ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, நீங்க என்ன ஆபீஸ்லயே உட்கார்ந்திருக்கீங்க? சாரி சாந்தி, எனக்கு அர்ஜென்ட் ஆடிட்டர் மீட்டிங் இருக்கு, என்னால வர முடியாது. நீ போயிடு. ஒருவேளை மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சதுனா நீங்க டைரக்டா ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. ஓகே. அனிதா, ஏய், புருஷன அடி வாங்க வச்ச தர்ம பத்தினி என்னடி செய்யற? பிரகாஷ், என்னாச்சு? என்னாச்சா? நீ செஞ்ச வேலையால வயிறு பத்தி எரிஞ்சு குடிச்சிட்டு வந்திருக்க, அதனால வாய்க்கு வந்தபடி பேசுவேன். நான் என்ன செஞ்ச? எவ்வளவு அழகா நடிக்கிறடி. ஏய், நீ அந்த அந்த விஜய் கையில அடி வாங்க வைக்கல. ஏன் பேசுறீங்க? ஏன் லைஃப் ஏன் இஷ்டம்? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, கேக்குறதுக்கு நீ யாரு, அடிக்கிறதுக்கு அவன். நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு ஆம்பளைங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கூடாதா? தப்பா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்க தப்பு இல்ல, நடத்துக்கு முறைதான் தப்பு. ஓ, அதனால தான் என்ன ஆள வச்சு அடிச்ச போல. என்ன சொல்றீங்க? நான் எங்க அடிக்க வச்ச எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஹாஸ்பிடலுக்கு போனேன், டாக்டர் என் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணாங்க. நமக்கு குழந்தை பிறக்க போற விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல இல்ல இல்ல, நமக்கு இல்ல, குழந்தை பிறக்க போறது உனக்கு. உனக்கு என்னங்க இப்படி பேசுறீங்க? எஸ், உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் இல்ல, அந்த விஜய். என்ன உன் ரகசியம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அதிர்ச்சியா இருக்கா? என்னடி ஓவரா எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்க?
என்ன விட உனக்கு அவன் தான் முக்கியனா? போ போ போய் அவனுடைய குடும்பம் நடந்து ரைட் சார், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மேனேஜர், நான் மீட்டிங் சார். ஆடிட்டர் ஃபோன் பண்ணாரு, அவருக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை இருக்கான், மீட்டிங் நாளைக்கு வச்சுக்கலாம்னு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னார். ஓஹோ, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். புரிஞ்சுதா? இதே ரேஞ்சில தான் ஏற்கனவே என் பொண்டாட்டி என்ன எழுத்தா வாங்கி மண்டையில ஒன்னு போட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டேன். டோட்டலா மேட்டர் ரிவர்ஸ் ஆகி போட்டு ஜாக்கிரதையா இருக்க. ஷட் அப், போய் உன் வேலைய பாரு. அதே தான் நானும் சொல்றேமா, அவங்க உங்க வேலைய அவங்க உங்க பார்க்கணும், இல்லாட்டி போனா மேட்டர் ஊசி போன பிரியாணி மாதிரி ஆகி போயிடும். சாந்தி, காபி. குட் மார்னிங். சாரி சாந்தி, ராத்திரி நான் வரத்துக்குள்ள நீ தூங்கிட்ட, எழுப்ப வேண்டாம்னு நானும் படுத்துட்டேன். ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட் ஆகாது? ஆடிட்டர் மீட்டிங் இல்லையா, அங்க கணக்கு வழக்குகளை பாக்குறதுக்கு அந்த அளவு கூட லேட் ஆகாதா என்ன? மறந்து போயிட்டேன், லாஸ்ட் மினிட் ஆடிட்டர் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களால ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. ஓ, மழை வந்தது இல்ல? மழையில நினைச்சுக்கிட்டே கட்டி பிடிக்கிறது உங்களுக்கு இஷ்டம் இல்ல? எந்த பொண்ணையாவது கட்டி பிடிச்சிருப்பீங்க. என்ன சாந்தி, நீ என்ன பேசுற? மழையில நீங்க அடிச்ச கூத்த பாத்தங்க. ஓ, அதுவா? பாவம் அனிதா, ராத்திரி அவ புருஷனோட சண்டை போட்டுட்டு வீட்டு விட்டு வெளியே வந்துட்டா. கரெக்டா அந்த சமயம் எனக்கு மீட்டிங் கேன்சல் ஆச்சு. சரி, நாம ரெண்டு பேரும் ஃபங்க்ஷன் போகணும்னு வீட்டுக்கு வரப்ப அவளை பார்த்தேன், ஆறுதல் சொன்னேன். ஆறுதல் சொல்லணும்னா அவளவு இறுக்கி கட்டி பிடிச்சதா ஆறுதல் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. என்ன சாந்தி, புரியாம பேசுற? ஆமாங்க, நான் பேசுறது தப்புதான். அனிதாவை பத்தி பேசுற உங்களுக்கு கோவம் வந்துடும், அவளுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஆயிரம் இருக்கும். அதை என்கிட்ட சொல்லவும் வேண்டாம், நான் கேட்கவும் வேண்டாம். உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குடா. எதுக்கு? பொண்ணுங்களுக்கெல்லாம் உன் மேல கிரேஸ், எல்லாரும் ஏன்டா உன் பின்னாடியே சுத்துறாங்க? கிளேக், ஏன் தெரியுமா? Because I'm a number one photographer. Not only that, I'm a playboy too. கிளேக். யார் அவன்? விஜய் இருக்கான்ல, அவனோட அப்பன்டா. எனக்கு அட்வைஸ் பண்ண வந்திருப்பான். இங்க பாருங்க பிரகாஷ், கேர்ள்ஸ் வாட் 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 உன் பையன் என் ஷர்ட்டை பிடிச்சான், நீ என் காலை பிடிக்க வந்த. அனிதாவோட வாழ்க்கை நல்லா இருக்க, உங்க காலை பிடிக்க சொன்னா கூட பிடிக்கிற. அனிதா பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஏண்டா, பாய் ஃப்ரெண்ட் கையால புருஷன் அடிக்க வச்ச பொண்ணு நல்ல பொண்ணு? அது என் பையன் விஜய் பண்ண தப்பு, ஆத்திரப்பட்டு உங்களை அடிச்சிட்டான். அதுக்கு அனிதாவுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. என் பையனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், தயவு செஞ்சு அனிதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஏய் ஸ்டாப் இட், ஜஸ்ட் ஷட் அப். ஏண்டா, இன்னொருத்த பொண்டாடி கூட சுத்துறது தப்புன்னு பையன் கிட்ட சொல்லாம எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டான். ஐயா, காய் கொஞ்சம் கெட்டு போச்சுன்னா அது வரைக்கும் அறுத்துட்டு அதை உபயோகிக்கலாம். முழுசா கெட்டு போச்சுன்னா முனிசிபாலிட்டி குப்பை தொட்டியில போடுறத தவிர வேற வழி கிடையாது. இது அந்த டைப் கேஸ். ஷட் அப். ஐ ஓல்ட் மேன், அந்த விஜய்க்கும் உனக்கும் அந்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்குறத தவிர வேற வேலையே இல்லையா? அது சரி, அந்த விஜய்க்கு நீ அப்பாவா இல்ல பொண்ணுங்களை கூட்டி கொடுக்குற புரோக்கர்? பயமுடா, உன்ன மாதிரி பொறுக்கியால தான் பிரகாஷ் கெட்டு போறாரு என்று சொன்ன. யூ டர்ட்டி ராஸ், எங்க அப்பா மேலேயே கை வாங்குறியா? உன்னை வெட்டி உன்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு எங்க அப்பாவும் கூட பேச வந்தாரு, நீ ஒரு மிருகண்டா. வாங்கப்பா. கிளேக், நாம கண்ணால பாக்குறது எல்லாம் உண்மை இல்லமா, சில நேரம் நம்ம கண்ணே நம்மளை ஏமாத்திடும்.
நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? அதோ அங்க தூரத்துல பாரு, அந்த வானமும் பூமியும் சேர்ந்த மாதிரி தெரியுதுல? தெரியுது. ஆனா சேராது. அப்படின்னா நம்ம கண்ணே நம்மளை ஏமாத்திடுச்சுன்னு தானே அர்த்தம்? ஆமா. நீ பார்த்தேன்னு சொன்னது கூட அந்த மாதிரி தாமா. அனாவசியமா மாப்பிள்ளைய சந்தேகப்படாத, உன் வாழ்க்கையை நீயே நாசமாக்கிக்காத. மாப்பிள்ளை கிட்ட போய் மன்னிப்பு கேளு, நான் சொல்றத கேளுமா. இத பாருங்க, அதான் எப்பயோ பாத்துட்டேன்ல, புதுசா நான் கட்ட போறேன். என் மேல கோவம் போயிடுச்சா? நடந்ததெல்லாம் மறந்துடுவீங்கல்ல? முயற்சி பண்றேன். ப்ராமிஸ். மனம் வருவா இனி ஆ மலை.
ஜீவா மெதுவா உயிருண்டா ஜெய்பூர் பேலஸ் வாங்கிட்டாரே மஞ்சத்தில் பஞ்சத்தை வென்றா இந்த பூமியை நான் தாரே விஜய் பேசுறேன் தம்பி நான் அனிதாம்மா வீட்டுல இருந்து பேசுறேன் நீங்க புறப்பட்டு உடனே வாங்க என்னாச்சு அனிதாம்மா மாடியில இருந்து இறங்கும் போது கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க ஓ மை காட் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க உடனே வாங்க என்ன பண்றதுனே புரியல நான் உடனே கிளம்பி வரேன் இந்த டைம்ல எங்கங்க அனிதாவுக்கு அடிபட்டுடுச்சா நான் அவளை உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன் வேற யாராவது கூட்டிட்டு போவாங்க நீங்க இப்ப போகாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஜஸ்ட் ஷட் அப் நதிங் டு வரி கால்ல அடிபட்டதுனால பரவாயில்ல அதே வயித்துல அடிபட்டிருந்தா அபார்ஷன் ஆயிருக்கும் தேங்க் காட் வா மாப்பிள்ள கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு கோச்சிக்கிட்டு வந்துட்டியா ரொம்ப நல்ல வேலை செஞ்ச என் வயித்துல நீ பிறந்ததுக்கு நான் பெருமை படுறேன் அதுக்கு காரணமா இருந்ததுக்காக நான் வெக்கப்படுறேன் புகுந்த வீட்டுல சண்டை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புறத விட்டுட்டு அவ செஞ்சது கரெக்ட்னு சொல்ற இடி காமாதிகி அப்படின்னு இந்த நாவல்ல போட்டிருக்கு சாந்தி சாந்தி வாங்க மாப்பிள்ளை வாங்க வாங்க என்ன சாந்தி இப்படி சொல்லாம திடீர்னு வந்துட்ட பேச்ச கேட்காத புருஷன் கிட்ட சொல்லிட்டு வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சரி வா போலாம் எங்க நம்ம வீட்டுக்கு கொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பில்லாத வீட்டுக்கு அவையே வரணும் நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க சாந்தி நீ சின்ன விஷயத்தை பெருசாக்குற சின்ன விஷயமா இது சின்ன விஷயமா மனமேடையில அவங்க மேல ஒட்டி உரசிட்டு இருந்தா அது சின்ன விஷயமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் நட்ட நடு ரோட்ல நீங்க அவளை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொன்னேன்னு சொன்னீங்க அதையும் சின்ன விஷயமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இப்ப கட்டிட்டவளை விட அவதான் முக்கியம்னு நினைக்கிறது சின்ன விஷயமா எனக்கு தோணல சாந்தி தினமும் என்கிட்ட ஷிட்னி ஷெல்டன் ஜெஃப்ரி ஆர்ச்சர் புக்ஸ் எல்லாம் படிப்பேன் இதெல்லாம் எனக்கு தெரியாதான் சொல்லுவேன் அவங்க புக்ஸ் படிச்சா மட்டும் பத்தாது வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மனுஷங்களை நல்லா புரிஞ்சுக்கணும் வா போலாம் ஐயோ ஏற்கனவே உன்னை அவளையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டது போதும் நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க நிறுத்துங்க இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை அனாவசியமா தலையிடாதீங்க வாங்கி கட்டிக்கிட்டியா சாந்தி இப்ப வரப்போறியா இல்லையா வர நான் சொல்ற கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா இனிமே நீங்க அனிதா வீட்டுக்கு போக கூடாது அவ கூட பேச கூடாது அது மட்டும் இல்ல நீங்க அவளை மறந்துடணும் அவ உறவை அறுத்துக்கணும் அப்படின்னா தான் அவங்க கூட வீட்டுக்கு வருவேன் சாந்தி நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி அதுல ஒரு கண்ணு குத்திக்க சொன்னா எப்படி இன்னைக்கு ரெண்டு கண்ணுன்னு சொல்லுவீங்க நாளைக்கு அது ரெண்டு வீடு ஆகாதுன்னு என்ன கேரண்டி ஆஹா நான் என் முடிவை சொல்றேன் அதுவும் முடிவா சொல்றேன் நான் அவ வீட்டுக்கு போவேன் அவ கூட பேசுவேன் அவ நல்லது கெட்டது கவனிச்சுக்குவேன் ஒரு கெஸ்ட் இருந்தா கூட இல்ல உங்களுக்கு உங்க புனிதமான அனிதா மேலையும் உங்க புனிதமான உறவு மேலையும் மோகம் பறிச்சு பொண்டாட்டி நான் தேவன்னு என்னைக்கு என் கால விழறீங்களோ அன்னைக்கு வரேன் ஆஹா உனக்கு அவ்வளவு சீர் கிடையாது புனிதமான எங்க உறவுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு மனம் திருந்தி புருஷன் நான் தேவன்னு உன்னை என் கால விழ வைக்கிறேன் மைண்ட் ஐயா உங்க மருமக வீட்டை விட்டு போனதுல இருந்து பதார்த்தம் காலியான கிண்ண மாதிரி வீடே களை இழந்து போயிருக்குங்க ஏங்க நம்ம சின்னையாவும் சாந்தி அம்மாவும் மறுபடியும் பால் சக்கரை ஆட்டம் சேர்ந்துருவாங்கன்றீங்களா அதுக்கு தான் பயங்கரமான திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆ காரவி விஜய் நீ ஒருத்தர் உங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு வாய என்னடா பதிலியே காணா நான் வேண்டாம்னு என்ன உதறி தள்ளிட்டு போனதுக்கு அப்புறம் சாந்திய பொண்டாட்டியும் இல்ல அவரே மாமாவும் இல்ல பரவாயில்ல அவர் உனக்கு மாமா இல்ல என்னோட பார்ட்னர் நீ ஒரு தடவை போயிட்டு வாய எதுக்கு
ஏன்னா உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணோம். இப்போ நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்க, நாங்களும் பிரியறதா முடிவு பண்ணிட்டோம். இந்த டாக்குமெண்ட்ல ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. இந்த சின்ன வேலைக்கு நான் அதுக்கு மல்லி அனுப்பு. இதுல தப்பு என்ன இருக்கு ராஜா? நான் போகணும்னு ரூல் என்ன இருக்கு ராஜா? நீ ஏன் போக மாட்டேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ராஜா. உனக்கு என்ன புரிஞ்சிருச்சு ராஜா? அங்க போனது கபக்குன்னு இவன் பொண்டாட்டி வந்து நிப்பா, அவனை பார்த்த உன படக்குன்னு இவன் மனசு அடிச்சுக்கும், அவன் இவனை பார்த்து மூணு ஒரு லுக்கு விடுவா, இவன் குனிஞ்சு கீழே விழுந்துருவான். அவ்வளோ அவ்வளோ சீன் இல்ல, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அவ லுக்கு கொடுத்தா குனியறதுக்கு நான் உன்ன மாதிரி வீக் இல்ல, ஸ்ட்ராங் வில் பவர் உள்ளவன், அவ்வளவு லேஸ்ல குனிய மாட்டேன். அப்ப போய் கழுத்து வாங்கிட்டு வா ராஜா. நீ குடு ராஜா. ராஜா இங்க ஏன் குனிய ஆரம்பிச்சிட்டியடா? அப்படி நிமிந்தன போ. நாம பேசின மாதிரி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டீங்கல்ல, அது டாக்குமெண்ட் பேப்பர் இல்ல விவாகரத்து பத்திரம்னு பொண்ணு நான் பயமுறுத்துக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். போன வைங்க. வெரி குட், வச்சிடுறேன். மாப்பிள்ள வந்துட்டு போல இருக்கு. டேய் சந்திரா, யார் வந்திருக்காங்க பாரு. வணக்கங்க, வாங்க வாங்க ஐயா, உங்க மாப்பிள்ள வந்திருக்காரு. யார் வந்திருக்காங்கன்னு சொன்ன? உங்க மாப்பிள்ள வந்திருக்காருன்னு சொன்னேன். மாப்பிள்ள இல்ல, உங்க ஐயாவோட பாட்டரோட பையன் வந்திருக்கேன்னு சொல்லு. சரிங்க. என்ன சொல்லுவ? உங்க மாப்பிள்ள வந்திருக்காருங்க. என்ன மாப்பிள்ள இவ்வளவு தூரம் கையில பேப்பர்ஸோட வந்திருக்கீங்க? பேப்பரோட வந்தது எனக்கும் வேதனையா தான் இருக்கு. கல்யாணங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபாரங்கிறது மனுஷங்க சம்பந்தப்பட்ட விஷயம். எங்க கல்யாண உறவு ஊசலாடுறதுனால முதல்ல வியாபார கான்ட்ராக்ட் கேன்சல் செய்யலான்னு எங்க அப்பா நினைக்கிறாரு. இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க. வாழ்க்கையில சின்ன சின்ன தகராறு வருது என்னவோ சகஜம்தான். சின்ன சின்ன தகராறு வருதுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரிஞ்சு போகணுமா? ஆமாங்க, பிரிஞ்சு போற தவிர வேற வழி இல்ல. யோசிச்சு பார்த்து செய்யலாம்ல. யோசிக்க ஒண்ணும் இல்ல, பிரிய வேண்டியதுதான். வாழ்க்கையே ஒரு விளையாட்டு மாப்பிள்ளை, அதுல ஃபைனல்ஸ் செமி ஃபைனல்ஸ்னு ரெண்டு இருக்கு. இது செமி ஃபைனல்ஸ்னு வெச்சுக்கலாமா? நோ, இதுதான் ஃபைனல்ஸ். இன்னொரு மேட்ச்க்கு வழி இல்லையா மாப்பிள்ளை? இதுதான் மேட்ச், இதுதான் ஃபைனல். நல்ல ஜகனா, மணி அடிச்சிடி, வாய் மூடு. சுபகாரியமா பேசிட்டு இருக்கோம், நல்ல சுகமான்னு சொல்றீங்க. ஹலோ ப்ரோ. சார், என் பையன் வந்துட்டானா? ஆ, வந்துட்டாரு. டாடி, நான் தான் இருக்கல்ல, எல்லாத்தையும் நானே கவனிச்சுக்கிறேன். நீ சும்மா பேசாம போன வை. என்ன குனிஞ்சிட்டியா? இல்ல, நான் குனியல. குனிச்சி தான் இருக்காரு. ஸ்ட்ரைட். என்னங்க, சின்ன பசங்க தான் ஏதோ ஆத்திரப்பட்டுட்டாங்கன்னா நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதா? இனிமே எடுத்து சொல்றதே எடுக்காம சொல்றதெல்லாம் இல்ல. முதல்ல பேப்பர்ல கையெழுத்து போட்டு அனுப்புங்க. என் பையன் குனிஞ்சிட்டானா? உன் பையனா? ஆ, குனிஞ்சிட்டாரு, குனிஞ்சிட்டாரு. நான் ஒண்ணும் குடியல. கையெழுத்து போடலன்னா உன் பாட்டரை பர்மனண்டா குனிய வச்சிருவேன். உதறி தள்ளிட்டு போனா உன் பொண்டாட்டி என்ன சொல்றா? ஆ, என்ன சொல்லுவா? விவகாரம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அவளு கையும் ஓடல காலும் ஓடல. நீ குடிஞ்சிடாத, சும்மா இருப்பா. ஏன்னா தொண்டை கிழிய கத்துற, பின்ன புரிஞ்சுக்காம பேசுற. நான் ஏன் குடிவேன்? ஸ்டிஃபா இருக்க. ஆனா பொண்ண பெத்தவ தான் ரொம்ப நெளியிற. வந்துட்டேன். எங்க மூஞ்ச கொண்டு போய் அங்க வச்சு பேசுங்க. என்னங்க என்னங்க போன்ல தொல்ல பண்றீங்க? இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த உறவோ எந்த பார்ட்னர்ஷிப்போ இல்லன்னு கையெழுத்து போட்டு கொடுங்க. டாடி, நான் போட வைக்கிறேன், நீ போனவை. கையெழுத்து போடுங்க. பொண்ணு பெத்தேனே தவிர சரியா வழக்க கத்துக்கல. இங்க போடுங்க. பொண்டாட்டியும் சரியில்ல, பொண்ணும் சரியில்ல. இங்க போடுங்க. கொஞ்சம் யோசிக்க கூடாது மாப்பிள்ளைன்னு சொன்னா ஒய்கிட்ட அடிப்படாரு. என்ன அடிக்க மாட்டாரு பார்ட்னரோட பையன். அடிக்க மாட்டேன், பெண்டர் மித்திரு. இங்க பாருங்க, இன்னில இருந்து உங்களுக்கும் எங்களுக்கும், உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும், உங்க ஆளுங்களுக்கும் எங்க ஆளுங்களுக்கும் சம்பந்தம். கட். பட்டு என்னது, பையனும் பொண்ணும் பிரிஞ்சிருந்தா சேர்த்து வைக்கிறதுக்கு பாக்கணுமே தவிர உங்க பார்ட்னரோட பையன் கேட்டாரேன்னு கையில பேனா இருக்குன்னு விவாகரத்து பத்திரத்துல விருக்கு விருக்கு கையில போடுறா? பார்ட்னரோட பையன் இல்ல, மாப்பிள்ளைன்னு சொல்லு. மாப்பிள்ளைன்னா அவர் அடிக்கிறாரு, பார்ட்னரோட புள்ள என்ன நீங்க அடிக்கிறீ? தலையில கல்ல போட்டு கொட்டிருக்கியா? நீ பைத்தியக்காரா? மாப்பிள்ளை கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்தது விவாகரத்து பத்திரத்துல இல்ல, வியாபாரத்துல இருந்து பிரிஞ்சு போற பத்திரத்துல. உண்மையாவா? அப்படின்னா அது பிசினஸ் டாக்குமெண்ட்ஸ் தானா? அப்பாடா, ரொம்ப உணர்ச்சி வசப்படாதம்மா. வியாபாரத்துல இருந்து பிரிஞ்சு போறதுக்காக இன்னைக்கு வந்தாரு, நாளைக்கு விவாகரத்துக்காக வரலாம் இல்லையா? பிடிவாதத்தை குறைச்சுக்கிறது நல்லது. அவங்களுக்கு அவனும் பிடிவாதம் இருந்தா நமக்கு இருக்காதா? பாய மூடு, தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதே ராட்சசி. அப்படி நீ இந்த புக்ல போட்டிருக்கு, நீ வேணும்னா படிச்சு பாரு. அனிதாங்கிறது நீங்க தானே? ஆமா. நீங்க ஆர்டிஸ்ட் தானே? ஆமா. நீங்க எல்லாம் யாரு? நாங்க கஸ்தூரிபாய் மாதர் சங்கத்தில இருந்து வரோம். ஆதரவு இல்லாத பொண்ணுங்களுக்கு சுமங்கலி பூஜை, கல்யாணம், வளகாப்பு, சீமந்தம், இதையெல்லாம் நாங்க உங்க சொந்தக்காரங்க மாதிரி கிட்ட இருந்து நடத்தி வைப்போம். உங்க சீமந்தத்தை நடத்தலாம்னு வந்திருக்கோம். Thank you. Thank you.
சுஜாதா, ஸ்ரீபிரியா, ஸ்ரீதேவி, லதா, ரம்பா, சிம்ரன், அதுக்கப்புறம் யார் இருக்காங்க தெரியலையே. இது டப்பு, சீ கபு. என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்க? இது அழுகு இல்ல, ஆனந்த கண்டி. உங்களோட சீமந்தத்தை இந்த அளவுக்கு சிறப்பா நடத்தணுங்கிறதுக்காக விஜய் பண்ண தியாகத்தை நினைச்ச கண்ணுல கண்டீர் பெருகி ஓவர் ஃபுளோ ஆயிடுச்சு. 10,000 ரூபாய் செலவானது கவலை இல்ல, உங்களோட பாசத்தையும் அன்பையும் பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. 10,000 ரூபாய் செலவு பண்ணாரா? உங்களுக்கு யாரு இல்லைன்னு, உங்களோட சீமந்தத்தை சிறப்பா நடத்துறதுக்காக மாதர் சங்கத்துக்காரங்களுக்கு பணம் கொடுத்து இதெல்லாம் செஞ்சா விஜய். ஹரிச்சந்திரா, உங்களுக்கு எனக்கு ஏன் கொடுத்த? இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சிச்சுதா என்னை வெட்டி கூறு போட்டுருவா. ஐயோ, என்னாச்சு விஜய்? கையெடுத்து நான் உன்னை கும்பிடுறதா, இன்னும் உன் மடியில விழுத்து அழுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அனிதா, என்ன சொல்லக்கு? என் சின்ன வயசுல நான் எங்க அம்மாவை இழந்துட்டேன். அன்பு பாசம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ எங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து எனக்கு சீமந்தம் நடத்தி வச்ச ஒண்ணு, நான் எங்க அம்மாவை தான் பாக்குறேன். நீ எப்பயும் வரக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். வாடாத பூவே, வண்ண ரோஜாக்கள் தீவே, சிங்கார பொம்மைதாமா. வாடாத பூவே, வண்ண ரோஜாக்கள் தீவே, சிங்கார பொம்மைதாமா. சிந்தாத தேனு துள்ளும் கஸ்தூரி மானு கையோடு அள்ளித்தாமா. மல்லிகை புன்னகை சீதனம், கொஞ்சம் மாமாயில் தோகையில் வாகனம். முகம் முகம் வெண்ணிலா, கைகள் வீசி வரும் மோர்வுலா. ஓ, வாடாத பூவே, வண்ண ரோஜாக்கள் தீவே, சிங்கார பொம்மைதாம்மா. தேனிலே ஓ, 10 மாதம் முத்தை பாதுகாத்து கொடுப்பாயோ பரிசம்மா. அம்மா என்று உன்னை கொஞ்சுமோ, முகம் பார்த்து தாவி தாவி. அம்மா நீ பெத்த பிள்ளையால் பரம்பரை வளர்ந்திடுமோ. உள்ளத்தில் பொம்மைகள் குளிரு, மனதுக்குள் பொங்குது நிறைவு. வாடாத பூவே, வண்ண ரோஜாக்கள் தீவே, சிங்கார பொம்மைதாம்மா.
விடும் ஆசைக்கு தீபம் ஏற்றி தெய்வத்தை போல வந்தாயே. ஜென்மத்திலும் தீரா நன்றி கடன் சுமையால் செய்து தாய் கண்கள் சிந்தும் துளிகளாய் மாறும் விரைவில் ஓ இருக்கு கொஞ்சம் வாய் மூடுறியா? நீங்க என்ன பண்ணாலும் நான் வாய் மூடிட்டாக இருந்தேன். சாந்தி, என்னது பப்ளிக்ல நீங்க தைரியமா சுத்துறது தப்புல, பப்ளிக்ல நான் கேட்ட மட்டும் தப்பா? இந்த ஆபரேஷன் எப்படி தான் உங்க கள்ள தொடர்புக்கு புரிதமான உறவுங்கற போய்வே வர. சாந்தி, நீ புரியாம பேசுற. அவ மேல அவ்வளவு மோகம் இருந்தா என்னைய கல்யாணம் பண்ணிட்டீங்க? இப்படி மாறிக்கிட்டு வாடுறது ஒரு வாழ்க்கையா? ச்சே, இங்க பாருங்க, பப்ளிக்ல இப்படி புருஷன் பொண்டாட்டி சண்டை போறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏய் போய், ஏற்கனவே நொந்து கிடக்குற, ஏதாவது பேசுனா உன் மூஞ்சி திரும்பிடும். போ, வந்துட்டான். விஜய், அங்க என்ன தகராறு? ஏதோ குடும்ப பிரச்சனை நினைக்கிறேன். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நீ குடி. ஓஹோ, புருஷன பொண்டாட்டி சண்டை போட்டுக்கறாங்க போல இருக்கு. சரி, அத விடு. சியர்ஸ். 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 இப்போ இதெல்லாம் எதுக்கு டாடி? சொல்றேன் அடி. அதல்ல டாடி, பப்ளிக்ல சாந்தி என்ன அசிங்கப்படுத்திட்டா? அதுக்குதான் முதல்ல அடி. பப்ளிக்ல என்ன முதல்ல அடி? அடி சொல்றேன். என்ன கசக்குது? இப்படிதான் குடிக்கிறியோ? போக போக எல்லாம் சரியாயிடும். இந்தா. டேய், நீ போய் சிக்கன் எடுத்துட்டு வா. டாடி, பப்ளிக்ல சாந்தி என்ன புருஷனு கூட? இதடி இதடி, இது அப்புறம் பார்த்துக்கலாம். அடி டாடி, அவ்வளவா கசக்கல, ருசியா தான் இருக்கு. ருசியா தான் இருக்கான், போக போக நல்லா இருக்கா. அடி அடி டாடி, பப்ளிக்ல என்ன சொல்ல? பப்ளிக் பப்ளிக் சாந்தி சாந்தி இருக்கு, அத பத்தி பேசுறதுக்காக தானே இதை அடிக்க சொல்றேன். அந்த காலத்துல உங்க அம்மா இப்படிதான் தகராறு பண்ணா, ரெண்டு பெக்கு ஊத்தி ஒண்ணு விட்டா வாய் திறக்கவே இல்லையே. நீ எங்க அம்மா வாட்சியா? நான் இப்போ நடிச்சப்பா. சாரி நைனா, நான் அடிக்கல.
என்னடா நீ எங்க அம்மா வாட்சியா? அடிக்கல அடிக்கல நான் சாந்தி அடிக்கிறேன். அடிச்சது அதுக்கு பதில் இருக்குது அடி. நைனா என்ன நைனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ என்ன அடிச்சா? நான் எங்கடா உன்ன அடிச்சேன், நீ தானே என்ன அடிச்சா? நைனா என்ன நைனா? நீ உண்மையிலேயே எங்க அம்மா வாடிச்ச? அய்யோ நான் அடிக்கல. நிஜமா? நல்ல அப்ப அடிக்கிறேன் பாரு. ரெடி கோ. ஏய் நீலாம்பரே, உங்க பாட்டரோட பையன் வந்திருக்காருங்க. என்ன என்ன சொன்ன? உங்க பாட்டரோட பையன் வந்திருக்காருன்னு. ஏன் கால் பிடிக்கிய? சீக்கிரம் வாங்க, யாரோ வந்திருக்காங்க. யாரடா நீ கூப்பிட்ட? பொண்டாட்டி தங்க. என் பொண்டாட்டியா நீ கூப்பிடுறியா? நீங்க தானே கூப்பிட்டு. அவ்வளவு தைரியமா? என் முன்னாடியே நீ லுங்கி காட்டுறியா? பப்ளிக்ல என்ன பத்து பேர் நடுவுல பப்ளிக்கா திட்டல? நீ செஞ்சது தப்பு, கண்ணத்துல போட்டுக்கிட்டு போய் தோப்பு கண்ண போடுப்பா. நீ டச் பண்ண நெஞ்ச டச் பண்ண, இதெல்லாம் உன்னாலதாண்டே. ஒன்னும் தெரியாத அப்பாவி பொண்ணோட மனசு கெடுத்தது மட்டும் இல்லாம என் நெஞ்சு என்ன கைய வாங்குற? டிவி அடிச்சிருவியா? என்ன டவுட்டா? அடி போக்கலாம். அடி ஐயோ நாத்தி அடிச்சேன், எல்லாம் உடலதாண்டே. ஐயோ பாவன அத்தி அடிச்சேன். பொண்ணா, ஐயோ நிஜமாவா? நம்ம குடி முடிக்கி போச்சு ராஜம். ஏய் அப்படி கத்துற? சும்மா கத்தல, வயித்தறிச்சல். பொண்டாட்டி பிரிஞ்சு போனதுனால உடம்பு சூடேறி போய் மாப்பிள்ள அவரோட ஆபீஸ்ல ஒரு அழகான பொண்ணை செக்ரட்டரியா அப்பாயிண்ட் பண்ணிருக்காராம். சாந்தி, மாப்பிள்ள ஆபீஸ்ல ஒரு பொண்ணை பிஏவா வச்சிருக்காராம். நீ எதுக்கும் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சந்திரா, அந்த பர்சனல் செக்ரட்டரி யார் என்னங்கற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. வெறும் விவரத்தை இல்லம்மா, ஐயாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் உள்ள கனெக்ஷன் என்னன்னு. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன? உங்க விஜய் சார் கிட்ட ஒரு பொண்ணு பர்சனல் செக்ரட்டரியா இருக்குல்ல, அந்த பொண்ணு யாரு, பேர் என்ன, ஊர் என்ன? விஜய் சார் ரூமுக்குள்ள எத்தனை மணிக்கு போகுது, எத்தனை மணிக்கு திரும்ப வெளியில வருது? விஜய் சாருக்கு அந்த பொண்ணுக்கு நடுவில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பா ரிலேஷன்ஷிப்பா? அதை தவிர வேற ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி டீடைல்ஸ் எனக்கு வேணும். ஜஸ்ட் எ மினிட். ஆ, இவன் என்ன ஜஸ்ட் எ மினிட்னு ஏன் சைடில் சொல்லிட்டு போறான்? ஆ,
காரியா நட்டுக்கிட்டு நிக்குது பேச்சுலர்ஸ் காரா. அவ உடம்பு பப்பளபள பப்பாளி, அவ கண்ண ரெண்டு காஷ்மீரத்து தக்காளி, அவ பேசுற மொழி பெங்காலின்னு எல்லாத்தையும் சொல்லுவேன் நினைக்கிறேன். அடிச்ச மாதிரி அடிக்கிறிய, இந்த வித்தை நீ யாரு கிடக்குது தம்பி? உனக்கு கத்து கொடுத்த குரு தான் எனக்கு கத்து கொடுத்தாரு. சீசியர்களே, இந்த டைட்டானிக்ங்கிற டானிக்கு ஏன் கத்து கொடுத்தேன்னு தெரியுமா? நான் அவன் அடிக்கிறதுக்கு, அவ என்ன அடிக்கிறதுக்கு? அப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை போட்டு அடிக்க என்ன? உங்க ரெண்டு பேராலையுமே அடிக்க முடியாது. இந்த டைட்டானிக்ங்கிற டானிக்கு உயிர் போகும்போதோ, இல்ல மானம் போகும்போதோ, இல்ல ரெண்டு ஒன்னா சேர்ந்து போகும்போதோ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்கேன். இதை இன்னொரு தடவை காமெடியா யூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா. அம்மா, ஐயாவோட பர்சனல் செக்ரட்டரி இருக்காங்களே, என்ன பியூட்டிங்க! அவங்க கண்ணு ரெண்டு ஹெட்லைட், அவங்க பாடி புது வண்டியோட பேனட்டு, அவங்க நடந்து வர்ற அழக பார்த்தா அன்ன பறவை கூட தோத்து போயிரும். அவங்கள பார்க்கும் போதே ஒரு நான் தொட்டு கொள்ளவா இருக்குமே. சின்ன கிட்டுக்கு மேம், சிக்கி கிச்சு சின்ன மேம், கிச்சு மூச்சு மேம், ஒட்டி கிச்சு ருக்கு மேம், ருக்கு 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 மேம், ஹே ருக்கு ருக்கு மேம், ஹே ருக்கு ருக்கு மேம், ஹே ருக்கு 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 மேம், ஹெஞ்சிட்டு அல்லவா நான் தொட்டு கொள்ளவா ஹை சிக்கு புக்கு ருக்கு மேம். பார்ப்போம் ஹரிஸ் கார்னர் முழுதும் நடந்து பார்ப்போம், நட்சத்திர வீதிக்கு போவோம், அங்கு நடமானம் சொர்க்கத்தை பார்ப்போம், அழகான மெரினா போவோம், அங்கு இஷ்டம் போல் நீச்சல் அடிப்போம், சிக்கி புக்கு ருக்கு மேம், சின்ன சுட்டு ருக்கு மேம், சிக்கி கிச்சு சின்ன மேம், கிச்சு மூச்சு லொள்ளு மேம், ஒட்டி கிச்சு ருக்கு மேம், ருக்கு 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 மேம், ஹே ருக்கு ருக்கு மேம், ஹே ருக்கு ருக்கு மேம், ஹே ருக்கு 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 மேம், நெஞ்சிட்டு அல்லவா நான் தொட்டு கொள்ளவா ஹை சிக்கு புக்கு இருக்கும் மேம்.
யூனிவர்சிட்டி தேடி சேர்ந்து படிப்போம், காதலில டாக்டர் பட்டம் வாங்கி முடிப்போம், அசெம்பிளி மெம்பர் ஆகி தீர்ப்போம், காதலுக்கு சட்டம் போட்டு பார்ப்போம், சன் டிவி ஸ்டேஷன் போவோம், நம்ம சங்கதியை வாசிச்சு பார்ப்போம், டிநகர் மார்க்கெட்டு போவோம், பெரிய கூடையில் மல்லிகை வாங்கி வருவோம், சிட்டு புக்கு ருக்குமே சின்ன சிட்டு லுக்குமே சிக்கி கிச்சு சின்ன மேம் கிச்சு மூச்சு லொள்ள மேம் ஒட்டி கிச்சு ருக்கு மேம் ருக்கு 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 மேம் ஹே ருக்கு ருக்கு மேம் ஹே ருக்கு ருக்கு மேம் ஹே ருக்கு 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 மேம் ஹே சிட்டு அல்லவா நான் தொட்டு கொள்ளவா ஹை சிட்டு புக்கு ருக்கு மேம் பூவில்லா வாங்குவோம் வாங்குவோம்னா மெத்த மேல கொட்டுவோம் கொட்டுவோம்னா பால போடுவோம் போட்டோம்னா தெலுக்கு கொஞ்சம் அணைப்போம் அணைச்சோம்னா சின்ன பொண்ணு வாயினால சொல்லலாமா அந்த மேட்ட சிட்டு புக்கு ருக்கு மேம் சின்ன சிட்டு லுக்கு மேம் சிக்கி கிச்சு சின்ன மேம் கிச்சு மூச்சு லொள்ளு மேம் ஒட்டி கிச்சு ருக்கு மேம் ருக்கு 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 மேம் ருக்கு மேம் மேம் வந்துட்டீங்களா மாப்பிளையோட ஆபீஸ்ல அந்த புது செக்ரட்டரிய நாலு அடி அடிச்சிங்களா நாலு இல்ல 44 அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன என்ன நொண்ணே உங்க பொண்டாட்டிக்கு தான் மூளை இல்லன்னா உங்களுக்குமா மூளை இல்லன்னு என்ன அசிங்கமா திட்டிட்டா உங்க மாப்பிள ரொம்ப நல்லவரு அவர் அனாவசியமா சந்தேகப்பட்டு உங்க பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிடாதீங்கன்னு நல்லா உரைக்கிற மாதிரி சொன்னான் அடியே உனக்கு தான் வாழ்க்கையில ஆசாபாசம் எதுவும் இல்ல புருஷன் இருந்தாலும் ஒண்ணுதான் செத்து போனாலும் ஒண்ணுதான் இதோ பாருடி ஜோடி புறா மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ வச்ச நெருப்பே போதும் இப்பவாது ஒழுங்கா அங்க போய் மாப்பிளையோட கால விழுந்து மன்னிப்பு கேளு உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லனா இந்த நாவல்ல வர கதை மாதிரி ஆயிடும் அப்படின்னு எழுதி இருக்க அந்த நாவல்ல இல்லடி சாக்சியோட அப்பாவா சொல்றேன் உன் புருஷனா சொல்றேன் நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி ஐயோ 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 ஓடி வர ஒண்ணு இல்ல அனிதா என் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஜெயராம் ஒரு டைபிஸ்ட் பொண்ண சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா இந்த விஷயத்தை இன்டர்நெட் மூலமா வைஃப் கிட்ட நான் சொல்லிட்டேன்னு சந்தேகப்பட்டு என்ன துரத்துறா நீயே சொல்லு அனிதா நான் காட்டி கொடுப்பேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னாலதான் விஜய்க்கு சாந்திக்கு சண்டை வந்துருச்சு உங்ககிட்ட அந்த விஷயத்தை எப்போது சொன்னேன்னா விஜய்க்கு சாந்திக்கு சண்டை வந்துருச்சா சாதாரண சண்டை இல்ல பிரிஞ்சு போற அளவுக்கு சண்டை வந்துருச்சு உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற வரைக்கும் விஜய் கூட குடும்பம் நடத்த மாட்டேன்னு சாந்தி பிறந்த வீட்டுக்கு போயிட்டா இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ வேதனைப்படுவீங்க விஜய் உங்ககிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நான் உங்ககிட்ட சொன்னேன்னா சொல்லலையே என் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னா மாட்டேன் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு பாவை அழுதிட்டு போறா விஜய சாந்தி பிரிஞ்சிட்டாங்கன்ற உண்மையை சொல்ல மாட்டேன்னு தானே சொன்னேன் ஐயோ ஹரிச்சந்திரா உண்மைய சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேனு எனக்கு ஏன் இந்த குணத்தை கொடுத்தேன் எதுக்கு வந்த சாந்தி கிட்ட பேசணும் அவ குடும்பத்தை நாசமாக்கன்னு பார்த்தாரு இன்னும் என்ன பண்ண போற போயிங்க இருந்து அவங்க பிரிஞ்சு போன விஷயம் எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க இதுல ஏன் மேல எந்த தப்பும் இல்லைங்க அவங்க பெரியது காரணம் நாங்க இருந்தால சாந்தி கிட்ட மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் என்ன நம்புங்க ப்ளீஸ் என்ன உன்னை நம்பணுமா கட்டின புருஷனை விட்டுட்டு மத்தவ புருஷனோட கொஞ்சம் உன்னை நம்பணுமா உன்னை சும்மா விடக்கூடாது நிக்க வச்சு வெட்டணும் சிச்சி நீ ஒரு பொண்ணா இருந்தும் இன்னொரு பொண்ணோட குடும்பத்துல நெருப்பு வைக்கிறியா அங்க உன் புருஷனை வேதனைப்படுத்தி இங்க ஏன் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குறதுல உனக்கு என்ன லாபம் என்ன மன்னிச்சிடு விஜய் இந்த மூணு காரையும் என் மேல ஏத்தி என்ன கொண்டுடு என்னடா சொல்ற என்ன பண்ண சொல்ற விஜய் அனிதா வளர்த்த சாத்தி உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டாண்டு எனக்குள்ள இருக்கிற அரிச்சத்தை அனிதா கிட்ட சொல்லிட்டா நீ மட்டும்
அதில் அனிதா போதும். உனக்கு ஒரு கும்பிடு, நம்ம உறவுக்கு ஒரு கும்பிடு. இத்தனை நாள் நீ எனக்காக பட்டதெல்லாம் போதும். இனிமே ஓ வழிய நீ பாத்துக்க, ஏ வழிய நான் பாத்துட்டு போறேன். முகத்தை இன்னைக்கு என்னடா கைய ஓங்குற? உன் பொண்டாட்டி இன்னொருத்தனோட சுத்திட்டு இருக்கப்ப வராத ரோஷம் உன் செட்டப் என் கூட இருக்கிறப்ப உனக்கு வந்துருச்சா? நீ சரியான ஆம்பளையா இருந்தா உன் பொண்டாட்டியோட சுத்திட்டு இருக்கல ஒருத்தன், அவங்கிட்ட போய் உன் வேறத காட்டு. கோ கெட் அவுட், கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? அனிதா என் பொண்டாட்டி, எவனோ ஒருத்தன் கூட்டிட்டு வந்தா நீங்க அப்படி அட்மிட் பண்ணலாம். இப்போவே என் பொண்டாட்டி நான் கூட்டிட்டு போறேன். லுக் மிஸ்டர், பேஷண்ட் கண்டிஷன் சீரியஸா இருக்கு, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணா டேஞ்சர். என் வழியில குறுக்க வந்தா ஆபத்து உங்களுக்கு தான். என் பொண்டாட்டி எங்க கொண்டு போனும், எங்க ட்ரீட்மெண்ட் செய்யணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். டோன்ட் ட்ரை டு ஸ்டாப் மீ. விஜய் எங்க பிரகாஷ்? ரிலாக்ஸ், உனக்கு டெலிவரி நான் பண்றேன். டாக்டர் நர்ஸ் யாரும் இல்லல்ல. இந்த ஆசிட் பாரு, இத குடிச்சா எல்லாம் ஈஸியா வெளியில வந்துடும். பாத்தியா பாத்தியா, இவள தேடிக்கிட்டு விஜய் இங்க வருவான். என்ஜாய். அனிதா வாடா. Oh!
மிஸ்டர் விஜய் பையன் பிறந்திருக்கான், அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. வெல்கம் மை டியர் லிட்டில் பாய். அப்படியே உங்க அம்மா மாதிரி இருக்க. அனிதா இதோ அஞ்சு நிமிஷத்துல வந்துடுற. வாழ்த்துக்கள் மிஸ்டர் பிரகாஷ், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். இவளை தேடிக்கிட்டு விஜய் இங்க வருவா. அனிதா இங்க எதுக்கு வந்த? அனிதா நம்ம பையனை பார்க்கலான்னு வந்தேன். நம்ம பையன் இது ஏன் பையன்? என்னதா இருந்தாலும் நான் அவன் அப்பா இல்லையா? இல்ல, நீ அவனுக்கு அப்பா இல்ல. எனக்கு அம்மாங்கிற ஸ்தானத்தை கொடுத்திருந்தால மட்டும் இந்த பிள்ளைக்கு நீ அப்பா வாயிட முடியாது. நான் யாருங்கிறது உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல. சொல்றேன், நான் ஒரு அனாதை. இந்த சமுதாயமே என்ன ஒரு தப்பான எண்ணத்தில் தான் பார்த்துச்சு. எல்லாரும் என் நலனை விரும்புறவங்க தான் நினைச்சேன். ஆனா அவங்க விரும்பினது என் வயசு, என் அழகு. அந்த சமயத்துல தான் நான் விஜய சந்திச்சேன். அவரை ஒரு சராசரி மனுஷன் நினைச்சேன். ஆனா விஜய் என்கிட்ட வாழ்நாள் பூரா துணையா இருப்பேன் சவால் விட்டாரு. எங்க புனிதமான உறவை நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டீங்க. அவர் பேரு சொல்லக்கூட உங்களுக்கு அருகதை இல்லை. ரோட்ல இருந்து என்ன ஒரு அண்ணனா கோபுரத்துல உட்கார வச்சாரு. ஆதரவில்லாத எனக்கு அப்பாவா கல்யாணம் பண்ணி வச்சாரு. தனி மரமா இருந்து எனக்கு ஒரு தாயா சீமந்தம் நடத்தி வச்சாரு. எங்க உறவு உங்களுக்கு ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் புரியாது. எனக்காக விஜய் அவன் மனைவிய பிரிஞ்சான். எனக்காக விஜய் அவன் வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டான். விஜய் மாதிரி ஊருக்கு ஒருத்த இருந்தா போதும், இந்த உலகத்துல அனாதைங்கிற வார்த்தையே இருக்காது. நீ இல்லாம என்னால வாழ முடியும். ஆனா விஜய் இல்லாம என்னாலயும் என் பையனாலயும் வாழவே முடியாது. எங்க அம்மா அப்பா யாரையுமே நான் பார்த்ததில்ல. அவங்க எல்லாரையும் விஜய் ரூபத்தை நான் பாக்குறேன். தயவு செஞ்சு அந்த சந்தோஷத்தை கெடுத்துடாதீங்க ப்ளீஸ். நீங்க போடு கடவுளே, இந்த குழந்தை முகத்தை பார்த்தாவது அவங்க அப்பா அம்மா ஓடு சிட்டுவேன். குழந்தை உங்ககிட்டதான் இருக்கானா? நான் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க நினைச்சு பயந்தே போயிட்டேன். சாரி, குழந்தைய தரமாட்டேன். என்ன சொல்ற விஜய்? நாளைக்கு அவன் பெரியவன் ஆனதும் என் சட்டையை பிடிச்சு டே இடியட் எங்க அப்பா எங்கடான்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அதனால குழந்தையை தரமாட்டேன். நானும் உங்ககிட்டயும் தரமாட்டேன். நாளைக்கு எங்க அம்மா எங்கடான்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? கொஞ்ச நேரம் குழந்தை காணுங்கிறதுனால நீங்க ரெண்டு பேரும் உங்க சண்டையை மறந்துட்டு ஒன்னாயிட்டீங்க. எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருப்பீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்டாதான் குழந்தைய உங்ககிட்ட தருவேன். அனிதா என்ன மன்னிச்சிட, இனி எப்பவும் உன் மனசை வேதனைப்படுத்த மாட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைய வாங்கிப்போம். என்னது? நான் உங்க ரெண்டு பேரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிடுங்க.
இவன் பைத்தியக்காரன் தேவையில்லாம ஓவர் ஆக்டிங் பண்ணி அடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா நீ எதுக்கு டாடி அழுற? இந்த நல்ல நேரத்துல உங்க அம்மா இருந்திருந்தா. டாடி நீ எங்க அம்மா வச்சியா? நான் அடிக்கலடா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை அடிச்சண்டா. நீ எங்க அம்மா வச்சியா?